பட்னத்தார் சொல்றாரு, இருப்பையுள் இருப்பையுள் வாழ் சிவனே, இன்னொரு தாயின் வைத்து பிறவா நிறைய கொண்டாங்கிறாரு. செத்து செத்து பிறந்து பிறந்து இழைச்சது போதும் இருப்பிற சிவனே, இனிமேல் எந்த தாயின் வயிற்றில் பிறக்கார் வழியை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். எதுவாக இருந்தாலும் ஒரு தாயின் வந்து பிறந்ததான் ஆகணும். அந்த எந்த தாயாக இருந்தாலும் சரி, ஓரறிவு, ஈரறிவு, மூன்று அறிவு, நான்கு அறிவு, அஞ்சு சரியாக, இப்போ மனித பிறப்பு, அடுத்த பிறப்பு பாம்பாக பிறக்கலாம், பள்ளியாக பிறக்கலாம், மாடாக பிறக்கலாம், நாயாக பிறக்கலாம், வவாலாக பிறக்கலாம், இல்லை ஒரு தவறாக பிறக்கலாம், ரெண்டு ஜீவராசியாக பிறக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அது நமக்கு பிறந்து தான் ஆகணும், ஒரு தாய் பிறந்து தான் ஆகணும். இருப்பு வாழ் சிவனே, இனி எந்த தாயில் வயிற்று பிறக்காத ஒரு நிலை எனக்கு கூடுன்னு சொல்கிறார். அந்த அப்படின்னு கேட்டிருக்கார், அந்த நிலை என்ன, அந்த நிலை அடைஞ்சார்ல, அதை கற்றுத்தருவதான் ஆதிநாத வாசு வைத்தியில் கற்றுத்தருகிறோம். இதை வந்து புக்கு எழுதியிருக்கேன், அந்த புக்கில் நீங்கள் புக்கு ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். 790 463 80 79 புக்கு ரிக்வஸ்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. இதை பற்றி உங்களுக்கு வரும். அடுத்த பிறப்பு இல்லை, சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.